வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே, வாரம் முடிய போது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடேன்னு. தேங்க் காட் இட்ஸ் அ ஃப்ரைடேன்னா இன்னையோட ஒரு வாரம் முடியுது. இந்த வாரம் முடிஞ்சால் நார்மலாக சாட்டர்டே சண்டே லீவு, நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல இன்னைக்கு சாட்டர்டே சண்டே லீவு. சாட்டர்டே ஒர்க்குக்கு போனாலும் கேஷுவல்ஸில் தான் போவீங்க, ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்ஃபியரில் போவீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஹெவி தத்துவம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு லைசன்ஸ் உண்டு. நீங்கள்லாம் தி ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், அந்த ஆர்ட் ஆஃப் வாருங்கிற புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஆர்ட் ஆஃப் வார்னு எழுதினவர் பேர் சுன் ஜூ அப்படிங்கிறவர் பேர். ப்ரனவுன்சியேஷன் பல மாதிரி வரும். ஸோ இந்த ப்ரனவுன்சியேஷனை நான் தப்பாக பண்ணால் என்ன மன்னிச்சுக்குங்க. பட் சுன் ஜூ என்ன சொன்னார்னா, எவ்ரி பேட்டில் இஸ் ஒன் பிஃபோர் இட் இஸ் எவர் ஃபாட். அப்படின்னா ஒரு போரை வந்து நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த போரை ஜெயிச்சு முடிச்சுப்படும். இது உண்மை. ஏன்னா பல போர் என் வாழ்க்கையில் தோத்துருக்கோம். பல வாட்டி இந்த போர் ஆரம்பத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுது. இன்னைக்கு மோடி நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. 2013 எங்களுக்கெல்லாம் மோடி சரியில்லைன்னு தெரிஞ்சும் போதே நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணாமல் நாங்கள் கேஷுவலாக விட்டுட்டோம். ஆனால் அந்த 6 அவர் பில்டு பண்ண மொமெண்டம் இருக்குது பாருங்க. ஒன்று இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் RSS வச்சு ஃபண்ட் பண்ணாங்க. அப்புறம் எல்லா டிவி சேனல்லையும் ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு வீக் இன்காம்பிடென்ட் கவர்மெண்ட் இருக்குன்னு தவறாக ஒன்று கிரியேட் பண்ணாங்க. வினோத் ராய்ங்கிற ஒரு ஆளை ஸ்தூஜ வச்சு அவர் கற்பனையில் வந்த ரிப்போர்ட்டெல்லாம் எழுத வச்சாங்க. அந்த ரிப்போர்ட்டை மட்டும் எழுத வைக்கல, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் உண்மைன்னு மக்களை நம்ப வச்சாங்க. இன்றைக்கி 7 முடிஞ்சிருச்சு. 7 கழித்து வினோத் ராய் எழுதினது ஒன்று கூட உண்மை இல்லைன்னு கோர்ட்டில் தெரிஞ்சு போயிடுச்சு. ஒன்று கூட ப்ரூவ் ஆகலை, எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி விட்டாங்க. CBIயே சொல்லிடுச்சு எவ்வளோ நட்டம் இல்லைன்னு. ஆனால் அந்த எலெக்ஷன் ஃபுல்லாக நடந்தது 176,000 அப்படிங்கிற ஒரு எலெக்ஷனை நம்பி, பிம்பத்தை நம்பினால் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு தமிழமும் சேர்ந்து ஓட்டு போட்டுது. லேடியா மோதியான்னு கேட்டபோது மேடமுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பண்ணது தவறுன்னு தெரிஞ்சு தமிழ் மக்கள் வந்து மோதியை எதிர்க்கிறாங்க. ஃபெட்ரலிசம்ங்கிறாங்க, ஜல்லிக்கட்டுங்கிறாங்க, பல விஷயத்துக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்க. அது முக்கியம் இல்லை. இந்த இதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு என்ன ஆரம்பிக்க வந்தேன்னா, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக ப்ரில்லியண்ட்டாக அவர் அந்த போரை ஜெயித்தார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு யுக்தி. வைகோ மாதிரி ஆட்கள் கூட அவரோட குணத்தை பேசி அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு கிறிஸ்டியன் ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி வச்சு, அவர் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு, பெரிய புக்கு ஒன்று எழுதினார் அவர், நாகர்கோயில் சேர்ந்த கிறிஸ்டியன் அவர். அவர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்லாங்கில் புக்கு எழுதி ஒரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ணவர். அவர் ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனியோட ஹெட்டு, பெரிய லிட்ரேச்சர். அவர் மோடியை சப்போர்ட் பண்ணி கிறிஸ்துவ மீனவர்களை கூட மோடிக்கு ஓட்டு போட வச்சார். இது வந்து அவரோட திறமையை காட்டுறது. ஒன்று அந்த சொன்சு சொன்ன மாதிரி ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லா புரிய வைக்கிறது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டைமை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா, ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோன்னா அந்த ரிசல்ட்டு வந்து சூப்பராகிடும். நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்கன்னா, ஒரு நல்ல எம்ப்ளாயி நீங்கள் முன்னாடியே எடுத்து கரெக்டான இடத்துல போட்டிங்கன்னா அது வந்து அவுட்கம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டாக அவுட்கம்மே மாறிடும். இன்றைக்கி ஒரு நல்ல அவுட்கம்னு நீங்கள், அவுட்கம் தான் ரிசல்ட், ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிப்பரேஷன் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதனால் எப்போதுமே ஹைன்சைட்டோட நம்ம திரும்பி பார்க்கணும். ஹைன்சைட்னா பின்னாடி திரும்பி பார்க்கறது. இதை வந்து ஹைன்சைட் பயஸ்ன்னு கூட பிஹேவியரல் சயின்ஸில் சொல்லுவோம். பின்னாடி திரும்பி என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறச்ச ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் பெட்டர் ப்ரிப்பரேஷன் இருக்கும், பெட்டர் டிஃபென்ஸ் இருக்கும். இதை நீங்கள் வந்து பல எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல முடியும் என்னால். இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். 110 முன்னாடி நடந்த நெப்போலியனிக் வாரில் கடைசி போர், நெப்போலியன் வந்து தோத்துட்டான். அவரை வேற ஊருக்கு, எல்பாங்கிற ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் ஆலைஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு எப்படி வந்து போரை ஜெயித்ததை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சுக்கலாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. யாருமே நினைக்கல நெப்போலியன் தப்பிச்சு திரும்பி வருவான்னு. நெப்போலியன் எல்பாலேன்னு தப்பிக்கிறாரு, திரும்பி ஃப்ரான்ஸில் வராரு. ஃப்ரெஞ்சு ஆர்மி கம்ப்ளீட்டாக அவர் பக்கம் போயிடுது. 100 அவர் திரும்பி பாரிஸ்க்கு வராரு.
பாரிஸை கைப்பற்றார். இந்த ஆலைஸ் வந்து அவரை முன்னாடி அட்டாக் பண்ணுங்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ஆலைஸ் அட்டாக் பண்ணுங்கிறது ஆயிட்டாரு. பிரசல்ஸ் அப்படிங்க பெல்ஜியம் இருக்கிற ஊர்ல தான் இந்த ஆலைஸ் இருக்கிறாங்க. அந்த ஆலைஸ வந்து இவர் அட்டாக் பண்றாரு. அவங்க ரெண்டு ஆர்மி ஒன்னா சேர்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஆர்மியை தனித்தனியா அடிச்சு தோக்கடிச்சணுங்கிறத அவரோட யுக்தியா இருக்குது. நிச்சயமா இவ்வளோ ஃபோர்சைட் இருக்கும்போது நெப்போலியன் ஜெயிச்சிருப்பார். ஆனா நெப்போலியனை எதிர்த்தது டியூக் ஆஃப் வில்லிங்டன்ங்கிறவர். இந்த டியூக் ஆஃப் வில்லிங்டன் வந்து என்னன்னா ரொம்ப சாத்துரியமான ஆள். இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில போர்ல தோத்ததே கிடையாது. இந்த டியூக் ஆஃப் வில்லிங்டன் என்ன பண்றாருனா, இது வரைக்கும் நெப்போலியனும் டியூக் ஆஃப் வில்லிங்டனும் நேர போர்ல மீட் பண்ணதே கிடையாது. டியூக் ஆஃப் வில்லிங்டன் அந்த வாருக்கு முன்னாடியே இந்த பிரசல் ஏரியாவெல்லாம் சர்வே எடுத்தும் போது, ஒரு ஏரியா மேப்பை பார்க்கும் போது, பிரசல்ஸ் கொஞ்சம் வெள்ள வாட்டர்லூ அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு பெரிய ரிட்ஜ் மேடு இருக்கு, ஸ்லோப் மேலே போகுது, அந்த சைடில் அது அப் ஸ்லோப்லேருந்து அப்படியே கீழே இறங்குது, அது ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அவர் ஆர்மிக்குன்னு அந்த ஏரியாவை மேப்பாக போட்டு எடுத்து வச்சுருந்தார். நெப்போலியன்ட்ட தான் ட்ரூப்ஸ் ஜாஸ்தி. அவர் பர்ஷியன் ஆர்மியை தோக்கடிச்சு அது ரிட்ரீட்டில் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் திரும்பி வில்லிங்டனை துரத்துறாரு. வில்லிங்டன் வந்து வாட்டர்லூங்கிற இடத்த கரெக்டாக முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி பிக் பண்ணுறாரு. அந்த ரிட்ஜுக்கு பின்னாடி அவரோட ட்ரூப்பை நிறுத்தி வைக்கிறார். ஒரு நாள் ஃபுல்லாக போர் நடக்குது. அன்னைக்கு வில்லிங்டனோட லைனை அவர் உடச்சு தாண்டி போயிருந்தார்னா நெப்போலியன் கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கல. அடுத்த ஒரு வருஷத்துக்காவது மினிமம் நெப்போலியன் இருந்திருப்பான். ஆனால் அவர் எடுத்த யுக்தி, அந்த ப்ரிப்பரேஷன், அந்த இடத்துல நம்மளால் நின்று சண்டை போட முடியும்னு அவர் டிசைட் பண்ணது. அந்த ரிட்ஜுக்கு முன்னாடி ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது. அந்த ரெண்டு ஃபார்ம் ஹவுஸை ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுக்கிட்டு பின்னாடி இவர் ரிட்ஜில் நின்னார். ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த சண்டேல நெப்போலியனால் இவர் லைனை உடைக்க முடியல. தோ நெப்போலியன்ட்ட ட்ரூப்ஸும் ஜாஸ்தி, கன்ஸும் ஜாஸ்தி, இவர் உடைக்கிறதுக்கு முன்னாடி தோத்து போன பர்ஷியன் ஆர்மி திரும்பி இந்த சைடாக வந்து நெப்போலியன் பின்னாடியால் வந்துருச்சு. ரெண்டு ஆர்மியும் சேர்ந்ததில் நெப்போலியன் படுதோல்வி அடைஞ்சு சரண்டர் ஆகி செயின்ட் ஹெலினாவுக்கு போயிட்டார். அன்னைக்கு ஃப்ரெஞ்சாக இருக்க வேண்டிய ஊர், உலகமே ஃப்ரெஞ்சு பேசியிருக்கும் அந்த போரை தோத்துருந்தா, ஆனால் ஆங்கிலம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நெப்போலியன் எவ்வளோ தூரம் பண்ணியிருந்தார்னா, இங்கே டிப்பு சுல்டான்கிட்ட பேசி, டிப்பு சுல்டானோட அலையன்ஸ் இருந்தது. டிப்பு சுல்டான் அதுக்கு முன்னாடியே தோத்துட்டார். பட் ஒரு ஃப்ரெஞ்சுங்கிறவங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவத்துக்கு நெப்போலியன் ரெடியாக இருந்தார். அன்னைக்கு நெப்போலியன் ஜெயிச்சிருந்தான்னா நடந்திருக்கிறதே வேறு. ஆனால் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் முன்னாடியே வந்ததுனால வில்லிங்டனால் நெப்போலியனை தோக்கடிக்க முடிஞ்சுது. நம்ம சைஸில் கம்மியாக இருந்தாலும் கரெக்டாக முன்னாடியே ப்ரொடெக்ஷன் எடுத்தோன்னா லைஃப் பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா moneypage.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.